வரைக்கும் எங்கள் பிரிட்டன் தமிழில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே எங்கள் சேனல் அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிடுங்க. ஆன்மீக அரசியலில் குதிக்க உள்ள நடிகர் ரஜினிகாந்த் கடந்த மாதம் இமயமலை பயணம் மேற்கொண்டார். அடுத்த மாதம் அமெரிக்கா பயணம் மேற்கொள்ள உள்ளதாக தகவல் தெரிவிக்கின்றன. நடிகர் ரஜினிகாந்த் கடந்த 1996 முதலே வாய்ஸ் கொடுத்து வருகிறார். அவர் அரசியலுக்கு வர வேண்டும் என்று கடந்த 20 காலமாகவே அவரது ரசிகர்கள் காத்துக் கொண்டிருந்தனர். ஜெயலலிதாவின் மரணம், கருணாநிதியின் ஓய்வு தமிழக அரசியல் ஒரு வெற்றிடத்தை ஏற்படுத்தியுள்ளதாக கூறும் ரஜினிகாந்த் தான் அரசியல் ஈடுபட போவதாக கடந்த டிசம்பர் மாதம் அறிவித்தார். இதனையடுத்து தமிழக அரசியல் களம் சூடுபிடித்தது. ஆன்மீக அரசியல் என்று கூறிய ரஜினி கட்சி கொள்கையை பற்றி கேள்வி கேட்டதற்கு சரியான பதிலை சொல்லவில்லை. தமிழகத்தில் நிலவும் எந்த சம்பவங்களுக்கும் கருத்து கூறவில்லை. இதற்கிடையே ட்விட்டரில் கருத்து கூறி வந்த கமல்ஹாசன் திடீரென்று மக்கள் நீதி மய்யம் என்ற கட்சியை மதுரையில் தொடங்கினார். திருச்சியில் ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்தி முடித்து சுற்றுப்பயணம் செய்து வருகிறார். இந்த நிலையில் ரஜினி அரசியல் அறிவிப்புக்கு இடையே இமயமலை பயணம் மேற்கொண்டார். தமிழகத்தில் காவிரி பிரச்சனை, ஸ்டெர்லைட் பிரச்சனை என போராட்ட காலமாக மாறியுள்ளது. இந்த நிலையில் தற்போது கட்சி தொடங்கும் முடிவை ஒத்திவைத்துள்ள ரஜினிகாந்த் விரைவில் அமெரிக்கா செல்ல இருப்பதாக தகவல் தெரிவிக்கின்றன. போர் வரட்டும், போருக்கு செல்வோம், இப்போ என்ன அவசரம் என்று கூறினார் ரஜினி. ஆனால் இப்போதோ ஆன்மீக பயணமாக இமயமலை, அமெரிக்க பயணம் என ஒவ்வொரு ஊராக பயணம் செய்து வருகிறார். அவரது ரசிகர்களோ மன்றங்களை ஒருங்கிணைத்து வருகின்றனர். நிர்வாகிகள் கூட்டத்தையும் நடத்தி வருகின்றனர். அரசியல் பயணத்தை தொடங்கும் முன்பு தனது ஆன்மீக குரு வழிகாட்டிகளை சந்தித்து ஆசி பெற்று வருகிறார் ரஜினிகாந்த். ரஜினிகாந்த் அமெரிக்காவில் உள்ள தனது குரு சச்சிதானந்தாவின் ஆசிரமத்துக்கு அவ்வப்போது சென்று வருவது வழக்கம். அமெரிக்காவில் படப்பிடிப்புக்கு சென்றாலும் வர்ஜீனியாவில் உள்ள குரு சச்சிதானந்த சுவாமிகளின் தாமரை ஆசிரமத்திற்கு சென்று வழிபட்டு வருவார். இந்த முறை தனது அரசியல் பயணத்திற்கு முன்பு அமெரிக்காவில் உள்ள ஆசிரமத்திற்கு சென்று ஆசி பெற தயாராகி வருகிறார். அமெரிக்கா சென்று வந்த பின்னராவது அரசியல் கட்சியை அறிவிப்பாரா என்பது அவரது அரசியலின் எதிர்பார்ப்பாக உள்ளது. மேலும் இது போன்ற செய்திகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் தொலைக்காட்சி.